அவருக்கான சிப்டம் பிகே வெல்கம் டு விஓகே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சொல்லிட்டுக்கிங்கன்னா, ஸோ இப்போ நம்மளோட ஃப்ரீ ஃபயரில் இந்த ஒரு OB37 அப்டேட்க்கு அப்புறம் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்டெரா அப்படின்னு ஒரு நியூ மேப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்குள்ளே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மேப் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கட் போனாலும் வருது, பிஆர் ரேங்கட் போனாலும் வருது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக் போனால் கூட அது தாங்க வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நியூ மேப்புன்றதுனால எங்கேருந்து ஏன் அடிக்கிறானே தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு அது ரொம்பவே பெரிய தலைவலியாகவும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க கேம் பிளே கூட அந்த ஒரு மேப்போட கேம் பிளே தான். ஸோ ரொம்பவே புதுசாக இருக்கிறதுனால பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே காண்டாக வராங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ரேங்க் புஷும் பண்ண முடியல அதுன்றதுனால எப்படி ப்ரோ இதை வந்துட்டு டெலிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம இந்த ஒரு மேப்பை எப்படி ஒரேடியாக டெலிட் பண்ணி ஸோ நம்ம ரேங்க்டு போனாலே நார்மலாக பெர்முடா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வர மேப்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரி எப்படி வைக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம எடுத்துருந்தா. ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பிள்ளை கம்பெனி ஆல்ல போட்டுச்சுக்கோங்க. சரி வாங்க கணக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோவில் போக முன்னாடி நம்மளோட ஃப்ரீ ஃபயருக்குள்ளே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது ஃபிஃப்த் ஸ்கின்னு அது மட்டும் இல்லாமல் நிறைய பண்டில் வந்து டைமண்ட் வச்சு வந்து லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட டைமண்ட் இல்லைனா ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த ஒரு விண்ஸோ ஆப் லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ நான் கொடுத்துருக்க லிங்க் வழியாக போனீங்கன்னா உங்களுக்கு போனஸாகவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா தருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து விளையாண்டு அதுலேருந்து காசு எடுத்து ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு பண்ணால் 100% போனஸ்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட்ஸ் வந்து தராங்க. ஸோ நம்மளோட லிங்க் வழியாக போனதுனாலே உங்களுக்கு 150 ரூபா கிடச்சிடும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 ரூபாய்க்கு டாப் அப் அதை வச்சு நீங்கள் 50 ரூபாய்க்கு டாப் அப் பண்ணாலே 100 டைமண்ட். ஸோ அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு நிறைய டைமண்ட்ஸ் எடுத்து புது ஈவெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ வரது எல்லாமே வந்து ஒர்த்தான ஐட்டம்ஸ் தான் இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட எல்லாருக்கிட்டையுமே வந்து ஆப்வியஸாக ஃப்ரீ ஃபயர் மேட்ச் தான் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு கிளாசிக்கு தொட்டுட்டு உள்ள போகிறேன். ஸோ கிளாசிக்கில் வந்து நெக்ஸ்டெரா மேப் இருக்குது. ஸோ அதை வந்து நான் வந்துட்டு அன்பிக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். பட் என்னதான் இருந்தாலுமே இந்த ஒரு டவுன்லோடிங் சென்டரில் மேப் செக்ஷனுக்குள்ளே போனால் அந்த ஒரு நெக்ஸ்டெரா மேப்பே வரலங்க. பட் இருந்தாலும் போயிட்டு ரேங்க்டு மோடில் அந்த ஒரு மேப் செக்ஷனுக்குள்ளே போனால் கீழே நமக்கு வந்து நெக்ஸ்டெரா கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் வந்து டவுன்லோட் பண்ணிட்ட மாதிரி எனக்கு காட்டுது. ஸோ டவுன்லோடிங் ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தா அந்த ஒரு நெக்ஸ்டெரா மேப்பே காணும். அப்புறம் எப்படி தான் இதை டெலிட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமான காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான். ஸோ ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து உங்களால் டெலிட் பண்ண முடியாது. நீங்கள் ஃப்ரீ ஃபயரே டெலிட் பண்ணிட்டு நீங்கள் ஆப்வியஸாக புதுசாக வந்தாலுமே உங்களால் வந்து டெலிட் பண்ண முடியாது. பட் இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் வந்து இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸோ வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸாக அப்படியே வந்து வெளியே வந்துருங்க. ஸோ அப்படியே கூகுளுக்குள்ளே போயிட்டு கூகுள் வந்து ஏபிகே பியூர்னு போட்டிங்கன்னா செகண்ட் வர லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஏபிகே பியூர் ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் எனிவே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும். ஸோ அதை கொடுத்துட்டு இந்த ஒரு ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பொறுத்து இருந்து பாருங்கள். ஸோ இது 13 MB தான். ஸோ நீங்கள் வந்து கிளிக் பண்ண உடனே வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட்ஸ்க்குள்ளே போயிட்டு அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால்னு கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் கொடுத்த உடனே உங்களோட ஃபோனில் இந்த ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு ஆப் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனோடனே உங்களுக்கு தான் எல்லாத்துக்குமே வந்து அலோ கேட்கும். ஸோ இன்ஸ்டால் நியூ வெர்ஷன் கேட்கும். இன்ஸ்டால்னு கொடுத்துடாதீங்க, கேன்சல்னு கொடுங்க. ஸோ அப்படியே வந்து மேலே சர்ச் பாக்ஸுக்குள்ளே போயிட்டு ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிங்க. ஸோ என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து டைப் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்டர் கொடுத்துட்டு சர்ச் பண்ணி உள்ளே போங்க. ஸோ உள்ளே போனோடனே உங்களுக்கு ஃபஸ்ட் வந்து ரெண்டு ஃப்ரீ ஃபயர் காட்டுவாங்க. ஃபஸ்ட் இருக்கிறது நம்மளோட நார்மல் ஃப்ரீ ஃபயர், நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ். ஸோ ஃபஸ்ட் இருக்க நார்மல் ஃப்ரீ ஃபயரை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வெறும் 363 MB தான், ஓகேவா? ஸோ இது வழியாக நீங்கள் வந்து நார்மல் ஃப்ரீ ஃபயர் டவுன்லோட் பண்ணி விளையாட ஆரம்பிங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்டெரா மேப் கிடையாது. பட் இதில் நீங்கள் விளையாடுற அதே ஐடியா வந்து அதுலேயும் விளையாண்டுக்கலாம். எந்த ஒரு விஷயமே வந்து நடக்காது, பேன் ஆகுமா அப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க, அதெல்லாம் ஆகாதுங்க. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸும் வந்து இத்தனைக்கு 60 MB நீங்கள் பிளே ஸ்டோர் வழியாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது வந்து வெறும் 300 MB தான். ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு 50% ஆஃப்ன்ற மாதிரி அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜும் மிச்சமாகும். அதே மாதிரி நீங்களும் வந்து ரேங்க்டு மோடில் ஈஸியாக ஒரு ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து புஷ் பண்ணலாம் அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்து ஆடம்பரம், ஃப்ரீ ஃபயர் வந்து அத்தியாவசியம். ஸோ அதனால் வந்து அதை வந்து டெலிட் பண்ணிட்டு ஸோ நார்மல் ஃப்ரீ ஃபயரை டவுன்லோட் பண்ணி ஆடுங்க. ஸோ இதுக்கு மேலே வேறு எதுவும் டவுன்ஸ் இருந்ததுன்னா அதையும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. ஸோ இன்னொரு புது வீடியோவாக போடுறேன். ஸோ அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஸோ சீக்கிரமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு புது வீடியோ சந்திக்கலாம். ஸோ பை கைஸ்.